மத்திய அரசாங்கம் கேஸ் சிலிண்டர் விலையை 200 ரூபாய் அதிரடியாக குறைச்சிருக்காங்கன்னு சொல்லி செய்திகளை பார்க்குறோம். மானிய திட்டத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இந்த குறைப்பு நடவடிக்கை எடுக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. இது எப்படி செயல்படுத்த போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இது பிரதமர் மோடி அவர்கள் சொல்கிறாரு, சகோதரிகளுக்கு நான் கொடுக்கக்கூடிய ரக்ஷா பந்தன் பரிசுன்னு அவர் சொல்கிறாரு. பயனாளிகளினுடைய அவங்களுடைய சிரமத்தை குறைப்பதற்காக, பெண்களினுடைய சிரமத்தை குறைப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு பாஜக தரப்புலன்னு சொல்லப்படுது. ஆனால் எதிர்கட்சிகள் தொடர்ந்து இது வந்து 5 மாநில தேர்தலை குறிவைத்து பாஜக இப்படியான செயல் திட்டத்தில் இறங்கியிருக்காங்க, இது ஒரு நாடகம்னு சொல்கிறீங்க, உங்களுடைய கருத்துன்னு. சி, ஒன்று வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு இதுவரை தெரியல. அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில பத்திரிகைகள் ஸ்லாஸ்ட் அப்படின்னு அப்படியே வெட்டி குறைச்சிட்டாங்க அப்படின்னு. அப்படின்னா இனிமேல் வீட்டுக்கு வரும்போது 200 ரூபா குறைச்சி கொடுக்கணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்போ அதை அவங்க சொல்லலை. ரெண்டாவது வந்து அப்படின்னா பேங்கில் போடுவாங்களா? பேங்கில் போடுவாங்கன்னா 50 தான். இப்போவே ஏதோ 200 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு யாரும் 200 ரூபா அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்ததாக சொல்லலை. அப்போ அது உண்மை இல்லை. ரெண்டாவது நான் என்ன கேட்குறேன், என்ன பரிசு கொடுத்துட்டாரு? பாஜக ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாரா, இல்லை அவருடைய பாரம்பரிய சொத்தை எடுத்து கொடுத்தாரா? என்ன பிரச்சனை? ஒரு 8 வருஷமாக என்னுடைய பாக்கெட்டில், சட்டை பாக்கெட்டில், பேண்ட்டு பாக்கெட்டில், என்னுடைய சாப்பாட்டில் ஒட்ட சுரண்டி எடுத்த பணத்திலிருந்து ஒரு சின்ன துரும்ப நீங்கள் வந்து திரும்ப கொடுத்துட்டு, உண்மையிலே அவர் பரிசு கொடுக்குறதுனா என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த 8 வருஷம் உயர்த்தினதெல்லாம் விட்டுட்டு, ஏற்கனவே என்ன காஸ்ட் இருந்ததோ அதை கொடுத்துட்டு இன்னும் ஒரு 8 வருஷத்துக்கு இதெல்லாம் காம்பன்சேட் பண்ணி முடிக்கணும். இவர் என்ன பரிசு கொடுக்குறது? அப்போ இது பரிசு. அப்புறம் அரிசிக்கு போடுற 5% என்ன பண்ணுவீங்க? சி, போன வருஷம் வர 2,800,000 கோடி ரூபாய் சாதாரண இந்தியர்களிடமிருந்து கூடுதலாக இந்த அரசாங்கம் வந்த பிறகு வரி மூலமாக வாங்கியிருக்கிறார்கள். என்ன நீங்கள் பரிசு கொடுத்தீங்க? உண்மையை சொல்ல போனால் போன ஆண்டு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயினுடைய விலை $126, இப்போ $80. இல்லை, விலை குறைக்கிறதுனால இந்த பக்கம் நம்ம அதாவது இன்டைரக்ட் டேக்ஸ் நம்ம மக்கள்கிட்ட போயிடக்கூடாது, அவங்க வரி சுமையை ஏற்றிடக்கூடாது, அதனால நம்ம பேலன்ஸ்டாக ஹேண்டில் பண்ணுறோம். ஓ, அவ்வளோ நல்லவங்களா நீங்கள்? நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் 30% இருந்த கார்பரேட் டேக்ஸை என்ன எதுக்காக குறைச்சிங்க? எதுக்காக 1,456,000 கோடியை இந்த 8 வருஷ காலத்தில் பெருமுதலாளிகளுக்கு வாங்கின கடனை வந்து தள்ளுபடி பண்ணீங்க? இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் இவங்க வந்த பிறகு தான், சி, டைரக்ட் டேக்ஸ், நேரடி வரி, அதாவது நீங்கள் வந்து ஒன்று கார்பரேட் டேக்ஸு, இன்னொன்று இன்கம் டேக்ஸ், இது ரெண்டும் சேர்ந்து இப்போ 47% இருக்குது. நீங்களும் நானும் அன்றாடம் கட்டுற வரி இருக்கு இல்லையா, மறைமுக வரி, அது 53%. இவங்க வர்றதுக்கு முன்னால் இது உல்டாவாக இருந்தது. இப்போ மறைமுக வரியை எங்கே இது பண்ணீங்க? இன்னொரு விஷயம் தெரியுமா, நீங்கள் இந்த சுதந்திரம் அடைந்த பிறகு இதுவரை வாங்கினதில் ஒட்டு மொத்தமாக இந்த அரசாங்கம் வர்றதுக்கு முன்னால் 50 லட்சம் கோடி நம்முடைய கடனாக இருந்தது, இப்போ எவ்வளவு? 155 லட்சம். 150 லட்சம் அவன் வந்து கட்டாமல் இருந்தான்னா அவனோட நெகோஷியேட் பண்ணி, நீங்கள் 1,000 ரூபா கட்ட வேண்டியிருக்கு, நீங்கள் கட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா போனால் போகட்டும் அப்படின்னு சொன்னால் உங்களோட நெகோஷியேட் பண்ணி 500 ரூபா வாங்கிக்கிட்டு செட்டில் பண்ணுறோன்னு முடிக்கிறது. இதுக்கெல்லாம் பேர் என்னது? ஃப்ராடு, மோசடி. இதை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன பேலன்ஸ்டு இதில் இருக்குது? இதில் என்ன பேலன்ஸ் இருக்குது? உங்களுடைய அரிசிக்கு 5% வரி போட்டு வைரத்துக்கு 1.5% போடுறதுல என்ன பேலன்ஸ் இருக்குது? இது வந்து முழுக்க முழுக்க பெருமுதலாளிகளுக்கு அள்ளி கொடுக்கறதுக்கான ஏற்பாடு. உங்களுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தால் இவர் அமெரிக்கா போயிட்டு வரும்போது மைக்ரான் ஒரு கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டு வந்தார் இங்கே தொழில் துவங்குறதுக்கு குஜராத்தில். அதில் மூலதனத்தில் 50% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குமா, 20% குஜராத் கவர்மெண்ட் கொடுக்குமா, 30% தான் அந்த கவர்மெண்ட்டு கொடுப்பானா, ஆனால் 100% உரிமையும் மைக்ரான் என்கிற அந்த நிறுவனத்துக்கு தான் இருக்கும். கேவலமாக இல்லை உங்களுக்கு? திருட்டுத்தனம் பண்ணுறதை மறைக்கிறதுக்காக இப்படி பேசுகிறாங்கன்றது ரெண்டில் ஒன்று தான். இல்லை, இந்த விலை குறைப்பு 200 ரூபாய் குறைக்கிறது அப்படின்றது எங்களுக்கு 7,500 கோடி ரூபாய் வந்து நாங்கள் கட்டணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா? உங்களுக்கு வெக்கமாக இல்லையா? 7,500 கோடியை பற்றி மட்டுமே பேசிட்டீங்க. நான் பேசுகிறது 28 லட்சம் கோடியை ஏற்கனவே எடுத்து வச்சிட்டீங்க. நாய் வாழை வெட்டி நாய்க்கு சூப் போட்ட கதை தெரியுமா? ஒரு நாயோட வாழை வெட்டிட வேண்டியது, அதுக்கு வெட்டினவன் யாருன்னு தெரியாது, அப்படியே அது குறைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் கூப்பிட்டு அதில் ஒரு பகுதியை சூப் வச்சு இந்தா நாய் அப்படின்னு வச்சுட்டு அது அடாடா முதலாளி எவ்வளோ நல்லவர், எனக்கு வாழ் வெட்டு போச்சு சூப் வச்சு கொடுத்தாரு அப்படின்னு அதோட சூப்புன்னு தெரியணும் அதுக்கு.
இந்திய மக்களை ஒரு நாயாக, வால் வெட்டப்பட்ட நாயாக மோடி அரசாங்கம் டீல் பண்ணுகிறது என்பதுதான் அதில் இருக்கக்கூடியது. அரிசிக்கு போட்டிருக்க, அரிசிக்கும் கோதுமைக்கும் போட்டிருக்க 5% காசை உடனடியாக நிறுத்தணும். அதானே உணவுக்கு அடிப்படையானது. போன வருஷம் 23 ரூபாய்க்கு நீங்கள் மாநிலங்களுக்கு கொடுத்த அரிசியை இந்த வருஷம் 34 ரூபாய்னு ஆக்கிட்டு, அதையும் நேரடியாக உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டேன், நீ வந்து விவசாய வியாபாரிகிட்ட கொடுப்பேன், அவன்கிட்ட வந்து வாங்கன்னு சொல்கிறீங்கள, அதை முதல்ல நிறுத்தணும். மருந்துக்கும் ஜிஎஸ்டி போட்டு கொள்றீங்க பார்த்தீங்களா, அதை நிறுத்தணும். நீங்கள் இவ்வளவும் செஞ்சுட்டு உடம்பு முழுவதும் விஷத்தை ஏற்றிட்டு கொஞ்சம் போல் வந்து நாக்கில் இனிப்பு தடவிட்டு நான் எவ்வளோ நல்லவன் இனிப்பு தடவிருக்கேன் பார்த்தியான்னு பேசாதீங்க. பாஜக வந்து நாங்கள் கேஸ் சிலிண்டர் விலையை குறைச்சிட்டோம், ஆனால் திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருந்தாங்க 100 ரூபாய் மானியம் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க, அவங்க ஏன் கொடுக்கல அப்படின்னு அண்ணாமலை கேள்வி வைக்கிறார். ஒரு புறம் நேற்று வர பண்ணதுக்கு அண்ணாமலை என்ன பண்ணுறது, கட்டி வச்சு உதைக்கலாமா அண்ணாமலையை? அண்ணாமலைக்கிட்ட என்ன கேட்க வேண்டியிருக்கு, இந்த விலையை ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்ட்டை கொடுக்குறோன்னு சொன்னீங்கல்ல, அப்போ என்ன சொன்னீங்க? மோடி என்ன சொன்னார், நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்க, அவங்க கட்சி ஆட்கள்லாம் என்ன சொன்னாங்க, சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறையும் போது அதனுடைய பலனை சாதாரண மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். நீ போன February 26 கொடுக்கல, இதுக்கு யாருக்கு தண்டனை கொடுக்கறது? ஒன்று செய்வோம், போன January 26 இதுவரை கொடுக்காததுக்கு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் அண்ணாமலைக்கும் தண்டனை கொடுத்தா ஸ்டாலினுக்கு தண்டனை கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல அண்ணாமலையை ஒரு இடத்துல உட்காந்து எனக்கு தண்டனை கொடுங்கன்னு உட்கார சொல்லுங்கள், அடுத்து அவர் ஸ்டாலினை இங்கே வர வைக்கிற வேலையை நம்ம பார்க்கலாம். என்ன ஃப்ராடு இது, ஃப்ராடு, மோசடி, ஏமாற்று வேலை. இவர் இப்போ கொடுத்தாரு, நீங்கள் எப்போ கொடுத்தீங்க, அதுக்கு முன்னாலேயே கொடுத்தீங்க தானே, 2 கோடி வேலைன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, கொடுத்துட்டீங்களா? பர்னோட் டோல்கேட் வந்து 62 லட்சம் விஐபிகள் கடந்து போயிருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் பில் போடலை அப்படின்றத ஒரு கணக்கு காட்டியிருக்காங்க. இப்போ விஐபிகள் கடந்து போயிருக்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்லிட முடியுமா, விஐபிகளும் போயிருப்பாங்கல்ல? 50% விஐபிகள் இந்தியாவில் வந்துட்டாங்களா, அவ்வளவு கொடுக்குற அளவுக்கு பிஸ்னஸ் நடத்துகிறவங்க 50% அங்கீகரிக்கிற அளவுக்கு நல்லவங்களா, நீங்கள் சொல்லுங்கள், நான் இப்போ சொல்கிறேன், ஓகே ஏற்றுப்போம். அப்படி ஏற்றுக்கிட்டா ரெக்கார்ட் ஆகுது இல்லை, பிஎம் கேஸே ஒரு பெரிய ஊழலுங்க. எனவே மோடி என்பவரே ஊழல் தான். எடப்பாடி பழனிசாமிக்கு மரியாதை வந்ததே இந்தியா வந்ததுனால தான் வந்தது, மறந்துடாதீங்க. நம்பர் 1. நம்பர் 2, கேஸ் சிலிண்டர் விலை 200 ரூபா குறைக்கணும்னு நினைச்சது அதுலேருந்து தான். அடுத்து பெட்ரோல் விலையும் குறைப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாக குறைப்பார், உறுதியாக குறைப்பார், அதில் என்ன சந்தேகம் இருக்குது. எனவே இந்தியா வெற்றி பெற ஆரம்பித்து விட்டது, வெற்றியை நோக்கி திட்டமிடும், அடுத்த கட்டத்துக்கு போகும். சும்மா இந்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பிரச்சனை இருக்குமா, இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் கட்டாயம் பிரச்சனை இருக்கும், சந்தேகமே இல்லை. ஒரு கட்சிக்குள்ளே பிரச்சனை இல்லை, உறுதியாக நான் சொல்கிறேன், கேரளாவில் சிபிஎம்மும் காங்கிரஸும் தொகுதி பங்கீடு செய்து கொள்வதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அதில் யார் ஜெயித்தாலும் அது இந்தியாவுக்கு வெற்றி தானே இல்லையா? ஸோ அது என்னது, ஒன்றே ஒன்று தான், இந்தியாவுக்கு வெற்றினா என்னது, பாஜகவுக்கு தோல்வி. இதில் ஒரே ஒரு விஷயந்தான் அதில் அடங்கியிருக்கு. சாதாரணமாக சொல்லுவாங்கல்ல, என் உயிரை கொடுத்தும் தேசத்தை காப்பேன்னு. இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்று ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க, என்னுடைய கட்சியினுடைய நலன் பாதிக்கப்பட்டாலும் தேசத்தை பாதுகாப்போன்னு வந்திருக்காங்க. தேசத்தை பாதுகாக்கிற முயற்சியில் 2 வெற்றிகளை பெற்றிருக்கிறோம், அடுத்தடுத்து வெற்றியை பெறுவோம். 2024 வருகிற போது இந்தியா ஆட்சி பொறுப்பில் இருக்கும்.